காந்தாரா. அது எப்படிப்பட்ட இடம்னா அது பேருக்கு மட்டும்தான் டூரிஸ்ட் பிளேஸ். ஆனா இங்க சுத்தி பார்க்க வர டூரிஸ்ட் யாருமே இந்த இடத்துல இருந்து திரும்பி போனதே இல்ல. உள்நாடு வெளிநாடுல இருந்தெல்லாம் கூட இந்த இடத்தை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க செய்யற செயல்களால அவங்க இறந்து போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போலவே காந்தாராவை சுத்தி பாக்கிறதுக்காக ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலி வந்தது. அவங்களோட குடும்பத்துல 5 பேர் இருந்தாங்க. அந்த குடும்ப தலைவரோட பேரு ஸ்ரீ த்ரிலோக் சிங், அவங்களோட மனைவி யசோதா, பெரிய பையனோட பேரு ஹிமான்ஷு, பொண்ணோட பேரு சுப்ரியா, அப்புறம் அவங்களோட எல்லார விட சின்ன பையன் பேரு ரோஹன். ரோஹன் ரொம்பவே சேட்டை பண்ற ஒரு பையன். அவன் தன்னோட அண்ணன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அந்த காட்டுக்குள்ள எதையோ பாத்துக்கிட்டு இருந்தான். அட ரோஹன், நீ எங்க போற? அட எங்கும் இல்லனே. உனக்கு தெரியும்ல இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானது. அட ஆமா அண்ணே, அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேள்விப்பட்டது எல்லாமே நிஜமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது உனக்கு இப்ப தெரியும். நீ கூடவே இரு. ரோஹனுக்கு ஒரு குறும்புத்தனமான ஐடியா வந்தது. அவன் ஹிமான்ஷுவை பயம்பூத்த முயற்சி செஞ்சான். அண்ணே உங்க பின்னாடி ஏதோ இருக்கு பாருங்க. ஹிமான்ஷு பயந்து போய் திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க யாரையுமே காணோம். ஹிமான்ஷு ரொம்பவே பயந்து போயிருந்தான். இத பார்த்து ரோஹன் சிரிக்க ஆரம்பிச்சான். பாத்தீங்களா, நான் உங்களை பயமுறுத்திட்டேன். அப்படியே தைரியசாலி மாதிரி போஸ் கொடுக்கிறது. ஓஹோ, என்னைய நீ பயமுறுத்துறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி முன்னாடி போயிடுச்சு. அப்பதான் த்ரிலோக் சிங் அவங்கள கூப்பிட்டாரு. அட ரோஹன், நீ எதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்க? வா, கூடவே வா. அட வரேன்ப்பா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். இல்ல இல்ல, எல்லாரும் ஒன்னா போலாம், சீக்கிரம் வா. ஹிமான்ஷுவும் ரோஹனும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த காடு எவ்வளவு அழகா இருக்குல்ல, எல்லாம் பக்கமும் ஒரே பச்சை பசேன்னு இருக்கு. ஆமா, உண்மைதான், ரொம்ப அழகான இடம். தேவையில்லாம எல்லாரும் இதோட பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. அட இல்லம்மா, இங்க நிஜமாவே பேய் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேயே ஹிமான்ஷு அண்ணனை பயமுறுத்துச்சு. ஹிமான்ஷு, ரோஹன் என்னடா சொல்லிட்டு இருக்கான்? ஆமா, ஒரு பேய் இருக்கு. என்னது, பயமுறுத்த வந்துச்சு. ஆனா நான் பயப்படல, அந்த பேய் இங்க தான் இருக்குமா. ஹிமான்ஷு ரோஹன் பக்கம் பார்த்து சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பாருங்க, விளையாடாதீங்க, இப்படிப்பட்ட விளையாட்டு நல்லது கிடையாது. அம்மா, இங்க பேய் இருக்கும்னு எனக்கு தோணலம்மா. இங்க பாருங்க, இங்க பேய் இல்ல, பிசாசு இல்ல, சும்மா பயப்படாதீங்கம்மா. அப்புறம் ரோஹன் சத்தமா கத்த ஆரம்பிச்சான். ஏய், யாராச்சும் இருக்கீங்களா? ஏதாச்சும் பேய் பிசாசு பக்கத்துல இருக்கா? பேய் இருக்கா? நீங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. பயந்தவங்களுக்கு பேய் பயந்து ஓடிடுச்சு போல. பாரு ரோஹன், இங்க இப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடக்கூடாது. அட அம்மா, இங்க பேய் பிசாசெல்லாம் இல்லம்மா. பாத்தீங்களா, இல்ல கூப்பிட்டோம், ஒண்ணும் வரல. கூப்பிடாம அது எப்படி வரும்? அட இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? புதுசா எதுவும் காட்ட மாட்டீங்களா? என்ன பார்க்கணும் நீ? நான் பேய பார்க்க நினைக்கிறேன். அட இங்க பேய் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தது பயந்து ஓடிருச்சு. பயந்தாங்குழி பேய். ரோஹன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு பரவிக்கிட்டே இருந்தது. அலறல கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அது என்னது? நீ பேய கூப்பிடலான் இருந்தல்ல, ஒருவேளை நீ நினைச்சது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. அப்பதான் ஒரு பலமான காத்து வீசுச்சு. அது எப்படி இருந்ததுன்னா, மரங்களை யாரோ பலமா ஆட்டின மாதிரி இருந்தது. இந்த பலமான காத்தோட சேர்ந்து ரொம்பவே பயங்கரமான இடி சத்தமும் கேட்டது. அதை கேட்டு எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. பலமா மழை பெய்யும் நினைக்கிறேன், நாம இங்க இருந்து சீக்கிரமா முன்னாடி போகணும். அவங்க எல்லாரும் முன்னாடி போக போக ரொம்ப இருட்டாய்கிட்டே இருந்தது. அப்புறம் சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இப்போ காட்டுல இருந்து பூச்சிகள் அப்புறம் பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது. ரோஹன் எல்லார விட முன்னாடி போயிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு மரம் ஆடிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். அம்மா அங்க பாருங்க, ஒரு மரம் மட்டும் அசையுது. இதை கேட்டு அவனோட அம்மா பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அந்த மரத்துல எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்தது. இதனால ரோஹனை நல்லா திட்டினாங்க. ரோஹன், இங்க இப்படி எல்லாம் விளையாடாதேன்னு நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன்ல. அட இல்லம்மா,
நான் ஒன்று பொய் சொல்ல. பேய் ஏதாவது மரத்தை அசைச்சிட்டு இருக்கா? மரங்கள் அசையறதால அதோட இலைகளோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் நீர்வீழ்ச்சியோட சத்தமும் ரொம்பவே பலமாயிட்டு இருந்தது. அப்பதான் அவங்களுக்கு தூரத்துல இருந்து யாரதோ கதறல் சத்தம் கேட்டது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. அந்த கதறல்கள் இன்னும் சத்தமா கேட்க கேட்க இங்க ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருந்தது. இதனால மரங்களோட காஞ்சி போன இலைகள் எல்லாம் பறந்துட்டு இருந்தது. அந்த புயல் எவ்வளோ பலமா இருந்ததுன்னா, அஞ்சு பேருமே ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் அங்கே இங்கேன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. திடீர்னு அந்த புயல் நின்று போயிடுச்சு. இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட குரல் கேட்க ஆரம்பிச்சது. யாரோ சத்தமா அழுதுகிட்டு இருந்தாங்க. த்ரிலோக் சிங் அவரோட குடும்பத்து ஆளுங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் த்ரிலோக் சிங் அவர் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி உணர்ந்தாரு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ புதர்களுக்கு பின்னாடியில இருந்து யாரோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் உடனே அந்த புதர்களுக்கிட்ட போனாரு. அந்த இடத்துல எல்லா பக்கமும் ரத்தம் தான் இருந்தது. அந்த இடத்துல அவரு சுப்ரியாவோட ரெண்டு சாண்டல்ஸ் இருக்கிறத பார்த்தாரு. சுப்ரியா எங்க இருக்க? த்ரிலோக் சிங் அங்க இருக்கிற ரத்த துளிகளை பின்தொடர்ந்துகிட்டே போனாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரு அந்த இடத்துல யாரோடதோ பொணத்தை பார்த்தாரு. அதை பார்த்து அவர் பயந்து போய் சத்தமா கத்தினாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு யசோதா, ஹிமாஞ்சு அப்புறம் ரோஹனும் வந்தாங்க. அந்த மரத்துக்கு தொங்கிட்டு இருக்கிற பொணத்தை பார்த்து அந்த மூணு பேரும் கூட பயந்து போய் சத்தமா கத்தினாங்க. அந்த பொணம் ரொம்பவே கொடூரமா துண்டு துண்டா வெட்டப்பட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு ஏதோ விலங்கு கடிச்சு கொதறன மாதிரி இருந்தது. இந்த பயங்கரமான விஷயத்த பார்த்து யசோதா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ரோஹனும் பயத்துல ஆழ ஆரம்பிச்சிட்டான். அந்த பொணத்தோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா, அது மனுஷனோட பொணமா இல்ல ஏதாவது விலங்கோட பொணமான்ட்டு அடையாளத்தையே கண்டுபிடிக்காத அளவுக்கு மோசமா இருந்தது. இதனால சுப்ரியா இன்னமும் உயிரோட இருப்பான்ட்டு த்ரிலோக் சிங் அவரோட மனசுல நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு சுப்ரியாவை தேட முயற்சி செஞ்சாரு. இந்த மரத்துக்கு தொங்கிட்டு இருக்கிற பொணம் ஏதாவது மனுஷனோடதா இல்ல விலங்கோடதா? ஒருவேளை அந்த பொணம் மனுஷனோடதா இருந்தா அது த்ரிலோக் சிங்கோட பொண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை இல்லனா இப்போ சுப்ரியா இங்க? இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க கூடவே இணைஞ்சிருங்க. காந்தாரா எ ஹாண்டட் பிளேஸ் பார்ட் 2ல இதே போல இன்னும் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ பாக்கிறதுக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.